இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2021 முடிவில் இந்தியாவோட ஜனத்தொகை 140 கோடி நெருங்கியிருக்கும். இப்போ 139 கோடி இருக்குது. சீனாவை எடுத்துக்கிட்டால் 2021 முடிவில் சீனாவோட மக்கள் தொகை 144 கோடி நெருங்கியிருக்கும். இப்போ 143.5 கோடி சம்திங்கில் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த ரெண்டு நாடுகளையும் கம்பேர் பண்ணி ஒரு ரியாலிட்டி என்னங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும். இந்தியாவோட மக்கள் தொகை 137 கோடி இருந்தப்போ சீனாவோட மக்கள் தொகை 143 கோடி இருந்தது. எப்போது? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ சீனாவோட மக்கள் தொகை 2 வருஷம் கழிச்சும் இன்னமும் 143 கோடி சம்திங்கில் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவில் 2-3 வருஷங்களில் பாருங்கள், 2-3 கோடி அதிகமாகி 140 கோடி நெருங்க போது இந்த வருஷத்துடைய எண்டில். இதில் நம்ம உத்து பார்க்க வேண்டியது இந்தியாவோட மக்கள் தொகை எந்த அளவுக்கு என்ஆர் மாதம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குங்கிறது தான். இந்த நிலைமை நீடிச்சுன்னு வைங்களேன், இன்னும் 2-3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சீனாவை பீட் பண்ணி உலகத்திலே நம்பர் 1 ஹையஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரியாக இந்தியா மாறும். எடுத்துக்கிட்டால் இந்தியாவே வந்து நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு செப்பரேட் பண்ணால் சவுத் இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் தொகையை விட நார்த் இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் தொகை தான் அதிகம். சவுத் இந்தியாவில், சவுத் இந்தியான்னு சொல்கிறது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, இதை தான் சொல்கிறேன். 25 கோடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இங்கே. அதுவே நார்த் இந்தியாவை எடுத்துக்கிட்டால் 114 கோடி மக்கள் தொகை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த 114 கோடி மக்கள் தொகையோட அடர்த்தியும் ஒரு காரணம் கொரோனா வைரஸ் நார்த் இந்தியாவில் அதிகப்படியாக பரவுறதுக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த கொரோனா வைரஸ் பற்றின 2 ஸ்ட்ரேஞ்சான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதில் முதல் கொஸ்டின்ஸ் என்னென்னா, இப்போ பரவிட்டு இருக்க இந்த செகண்ட் வேவ் ஆஃப் கொரோனா வைரஸ் எத்தனை மாதங்களுக்கு நீடிக்க வாய்ப்பு இருக்குங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவதாக பார்க்க போகிறது கொரோனா வைரஸோட டெத்து கவுண்ட்டு. கேஸை பொறுத்தளவுக்கு பல உலக நாடுகளையும் மிஞ்சி இந்தியா போயிட்டுருக்கு. பட் டெத்து கவுண்ட்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன? இந்த டெத்து கவுண்ட்டு கம்மியாக இருக்கிறது நமக்கு கம்ஃபர்டபுளான ஜோனா. இதை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். பட் அதில் முதல்ல பார்க்க போகிறது எதுனா, இந்த செகண்ட் வேவ் ஆஃப் கொரோனா வைரஸ் இன்னும் எத்தனை மாதங்களுக்கு நீடிக்குங்கிறத பற்றி பார்ப்போம். அதை தெரிஞ்சுக்கணும்னா இப்போ கொரோனா வைரஸ் எந்த அளவுக்கு வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு நாளைக்கு 3000-10000 கம்மி இல்லாமல் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதாவது இப்போ ஒரு நாளைக்கு 70,000, இன்னொரு நாளைக்கு 80,000, இன்னொரு நாளைக்கு 85,000 வந்துட்டு தான் இருக்குது. பட் இன்க்ரீஸை பார்த்தா 3000-10000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. 10,000 கேசஸ் இன்க்ரீஸ் ஆன நாளும் இருக்குது, 8,000 கேசஸ் இன்க்ரீஸ் ஆன நாளும் இருக்குது, 5,000 கேசஸ் இன்க்ரீஸ் ஆன நாளுமே இருந்துட்டு இருக்கு. இந்த வேகத்தை இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், ஒரு வைரஸ் வந்து அதிவேகமாக பரவும் போது அது மியூட்டேட் ஆகும். அதே கான்செப்ட் இந்த கொரோனா வைரஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ பரவிட்டு இருக்க செகண்ட் வேவ் ஆஃப் கொரோனா வைரஸ் பார்த்திங்கன்னா ஒரு மியூட்டேட் வைரஸ் தான். பட் இந்த அளவுக்கு வேகமாக பரவும் போது அது இன்னும் மியூட்டேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மியூட்டேட் ஆகிறது எப்படின்ட்டு இப்படி சொன்னால் ஈஸியாக புரியும். ஒரு பொண்ணில் ஒரு பையன் முன்னாடி வந்து அவங்களுக்கு தெரியாத ஒரு டாப்பிக்குடைய ஒரு புக்கை முன்னாடி வச்சு இதை பற்றி உனக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்டால் அவங்க தெரியாது தான் சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, அவங்க இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கவும் மாட்டாங்க. அதுவே அந்த புக்கை அவங்க கையில் கொடுத்து ஒரு 5 நாள் கழித்து வந்து அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க அந்த புக்கில் இருக்கிறத டாப் டு பாட்டம் வரைக்கும் சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா, அந்த 5 நாளில் அந்த புக்கில் அங்கே இவால்வ் ஆகி அங்கே என்னென்ன சொல்லியிருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த புக்கு படிக்கும்போது அவங்களோட பிரெயின் வந்து கான்சியஸ்லேயே எவால்வ் ஆகும். அந்த புக்கை பற்றி தெரிஞ்சிக்க அதே போல் தான் இங்கே கொரோனா வைரஸும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா, அது கான்சியஸ் ரீதியாக எவால்வ் ஆகும், மியூட்டேட் ஆகும். இங்கே இந்த கொரோனா வைரஸ் வந்து என்விரான்மெண்டல் ரீதியாக மியூட்டேட் ஆகும். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் உள்ள நொழியும் போது ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், சீனாவில் வந்த ஒரு வைரஸ் இந்தியாவுக்குள்ளே வந்து 1 வருட காலங்கள் இருக்கிறப்ப இந்தியாவிலே ஒரு வைரஸ் மியூட்டேட் ஆகி இங்கே இருக்க மக்கள் கூட எப்படி பழகணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஒரு வைரஸ் ஈஸியாக போய் நினைக்கிறீங்களா? இதனால தான் சொல்கிறேன் சில மாதங்கள் நீடிக்க வாய்ப்பு இருக்குது. பட் இதே பீக்கில் அதிகமாகிட்டே இருந்தால், ஃபஸ்ட்டு வேவ் கொரோனா வைரஸ் வந்ததில் சீனாவிலேருந்து வந்த ஒரு வைரஸ் உலகம் முழுக்க பரவணும் அந்த டைம், போன வருஷம் ஃபஸ்ட்டு சிங்கிள் டே கேஸாக 100,000 கூட வர கிடையாது. கிட்டத்தட்ட வந்து செப்டம்பருடைய மிட் மந்தில் 96,000 கேஸ் வந்தது. அதுதான் அதிகம் இந்தியாவில் சிங்கிள் டேன்னு எடுத்தாவே. ஆனால் அதவே இந்த செகண்ட் வேவ் கொரோனா வைரஸ் மிஞ்சுன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்குனா 100,000 கேசஸ் கூட வர வாய்ப்பு இருக்குது. இப்போ போகிற பீக்லேயே போயிட்டு இருந்தான். அட் த சேம் டைம் இதே மாதிரி நீடிச்சுட்டே இருந்ததுன்னா ஒரு கட்டத்தில் சோஷியல் டிஸ்டன்ஸும் வேலைக்காகாது, மாஸ்க்கும் வேலைக்காகாது. வேக்சின் போடுறது மூலிமா மட்டும்தான் இந்த வைரஸை தடுக்க முடியுங்கிற நிலமை வந்துடும். அதுக்கான காரணம் என்னென்னா, இப்படியே பரவனா இப்போ டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து அக்யூரேட்டானது கிடையாது. கவர்மெண்ட் எந்தளவுக்கு எஃபோர்ட் போடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரிப்போர்ட் வருது, அவ்வளோதான். அப்போ ரிப்போர்ட்டில் காட்டப்படாதது பல பேர் இருப்பாங்கள்ல, இந்த வைரஸ் மியூட்டடாகி வேகனாக பரவிட்டுருக்குன்னா எத்தனை பேருக்கு இந்த கொரோனா வைரஸ் வந்திருக்கும்? அப்படி ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் போயிடுச்சுன்னு வைங்க, சாரி வேக்சினால் மட்டும்தான் இது குணப்படுத்தக்கூடிய நிலைமை வந்துடும். ஏன்னா இப்போ சோசியல் டிஸ்டன்ஸும் மாஸ்க்கோ போட்டுக்கிட்டோம்னா ப்ரோஜன் இருக்காது. ஏன்னா அவங்களுக்குள்ளே இந்த கொரோனா வைரஸ் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதான் சொல்ல வரேன். சில மாதங்கள் நீடிக்க வாய்ப்பு இருக்குது. வேக்சின் மெண்டாடேட்டாக கொண்டு வர போகிறாங்கன்னு மட்டும் தெளிவான சொல்லி. ரெண்டாவதாக பார்க்க போகிறது கொரோனா வைரஸால் ஏற்படக்கூடிய இறப்பு விகிதம் இந்தியாவில் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன்,
செகண்ட் வேவ் ஆஃப் கொரோனா வைரஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகுமே கூட இந்தியாவில் ஏற்படக்கூடிய ஒரு நாளுடைய கொரோனா வைரஸ் கேசஸ் உலகத்தில் இருக்க வேறு எந்த ஒரு நாடும் ரீச் பண்ணாத அளவுக்கு கூட இருந்திருக்கு. ரெண்டு மூணு நாள் நான் பார்த்த வரைக்கும் அதை பார்த்துருக்கேன். இந்த அளவுக்கு கொரோனா வைரஸ் கேசஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் டெத்து கவுண்ட் மட்டும் ஏன் மற்ற நாடுகளை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னா, அப்துல் கலாம் ஒன்று சொன்னாங்க, 2020 இந்தியாவில் அதிகப்படியான இளைஞர்கள் வாழக்கூடிய ஒரு நாடாக மாறும் உலகத்தில் கம்பேர் பண்ணும்போது, அதனால் 2020 இந்தியா வல்லரசாக மாறணும் அப்படின்றார். பட் அந்த இளைஞர்களால் வல்லரசு ஆனதா இல்லையானு தெரியல, பட் அந்த இளைஞர்களால் ஒரு நல்ல விஷயம் பண்ணி நடந்திருக்கு. எஸ் இன்றைக்கி அந்த கொரோனா வைரஸுடைய டேபிளில் டெத்து கவுண்டில் இந்தியா வேறு எங்கேயோ ஒரு பிளேஸில் இருக்குன்னா, அதுக்கு மிக முக்கிய காரணம் அதிகப்படியான இளைஞர்கள் இந்த உலகத்தில் இந்தியாவில் வாழ்றது தான் காரணம். உலகத்தை கம்பேர் பண்ணும்போது எஸ் அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கிறதால அந்த கொரோனா வைரஸோட ஏற்படக்கூடிய எஃபெக்ட் கம்மியாக இருந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்தியாவுடைய மீடியன் ஏஜ் வந்து 28, ரொம்ப யூத் நேஷன் இந்தியா. அதே போல் வந்து 14 ஏஜ் உடைய நாடுகளும் இருக்குது, மீடியன் ஏஜ் உடைய நாடுகளும் இருக்குது. 50 மீடியன் ஏஜ் புரியுது இல்லையா உங்களுக்கு? 50 அப்படிங்கிறது கொஞ்சம் வயசானவங்க நான் சொல்கிறேன், அவங்க அதிகப்படியாக அங்கே வாழ்கிறாங்க. ஜப்பான் மாதிரி நாடுகள்லாம் 50 மேலே தான் மீடியன் ஏஜ். அந்த நாடுகளுக்கும் கொரோனா வைரஸ் ஆபத்து, இந்த ரொம்ப கம்மியான ஏஜ் இருக்குது பற்றி அவங்களுக்கும் ஆபத்து. இந்த மிடில் இருக்கக்கூடிய ஏஜ் நாடுகள் தான் தப்பிக்க முடியும். அதுவும் பர்டிகுலராக பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் தான் மீடியன் ஏஜ் கம்பேர் பண்ணி கால்குலேட் பண்ண முடியும் எந்த அளவுக்கு கொரோனா வைரஸோட கேசஸ் கவுண்ட் அங்கே கம்மியாக இருக்குங்கிறத வச்சு. இப்போ லைக் வந்து ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸை இருக்கக்கூடிய ஒரு நாட்டில், 15-30 மீடியன் ஏஜ் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு இந்த மீடியன் ஏஜை வச்சு இதனால தான் அங்கே கொரோனா வைரஸ் டெத்து கவுண்ட் கம்மியாகும்னு சொல்ல முடியாது. அது ஏன்னா அங்கே இயற்கையவே சோஷியல் டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. பட் இந்தியா பொறுத்தவரை அப்படி கிடையாது, மக்கள் தொகையும் இங்கே அதிகம், சோஷியல் டிஸ்டன்ஸும் சுத்தமாக இருக்காது. இந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் மீடியன் ஏஜை வச்சு நம்ம சொல்ல முடியும். பட் இது நமக்கு கம்ஃபர்டபுள் ஜோனான்னு கேட்டால் கிடவே கிடையாது. அதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ மியூட்டேட் ஆகிட்டு இருக்க வைரஸ் இருக்குல்ல, இந்த மியூட்டேட்டடான வைரஸை எதிர்க்கக்கூடிய இம்யூனிட்டி பவர் அந்த இளைஞர்களுக்கு இல்லாமல் கூட போகலாம். அதனால தான் ரீசெண்டாக கூட இளைஞர்களும் பாதிக்கப்பட்டுட்டு வராங்கன்னு கூட ஒரு ரிப்போர்ட் செய்தியில் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அந்த மியூட்டேட்டடான வைரஸால் ஏற்படக்கூடிய அந்த ஆபத்தை, அந்த பாதிப்பை அவங்களுக்குள்ளே இருக்க அந்த இம்யூனிட்டியில் தடை காக்க முடியாமல் பாதுகாக்க முடியாமல் போகலாம். அதனால் அவங்களுக்கும் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ டெத்து கவுண்ட்டு கம்மியாகுதுங்கிறதுனால அசால்ட்டாக இருந்துட வேணாம். இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் அவங்களும் இம்யூனிட்டி பவர் இருக்கிறதுனால அஃபெக்ட் ஆகலை. பட் மியூட்டேட்டடான வைரஸ் ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, மியூட்டேட் ஆகும். அந்த மியூட்டேட்டான வைரஸ் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும், சேஃபாக இருக்கிறது நமக்கு பெஸ்ட்டு. ஸோ திரும்பி அகைன் அகைன் கொரோனா வைரஸை பற்றி யார் பேசினாலும் அவங்க கடைசி அவையில் ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பிக்கும் போது சொல்கிறது என்னென்னா, சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள், அட் த சேம் டைம் மாஸ்க்கை போட்டு வெளியிப்பாங்க. இது ஒரு குறிப்பிட்ட டைம் வரை சொல்ல முடியும். என்ன சொன்ன மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மாஸ்க்கும் சோஷியல் டிஸ்டன்ஸும் ஆகாது, வேக்சின் தான் நறுக்குன்னு குத்துணும். ஆனால் இப்போ பாருங்கள், வேக்சின் யாரும் போட வராமல் வெளியே தூக்கி போடக்கூடிய நிலைமை கூட பல நாடுகளில் ஏற்பட்டுகிட்டு தான் இருக்குது. குறிப்பாக இந்தியாவிலுமே பல நாடு ஏற்பட்டுதான் இருக்குது. நேற்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க ஒரு விஷயம், இந்தியாவில் கொரோனா வைரஸ் உங்களுக்கு தடுப்பூசிக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னாங்க. ஆனால் பாருங்கள், 5 crore மக்கள் தான் கொரோனா வைரஸ் அந்த வேக்சின் போட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு அலட்சியத்தனமாக இருந்துகிட்டு இருக்கு. எல்லோருமே வேக்சின் போட்டுக்குவோம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம், வரோம்.